Good will serve அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷன்ல நம்ம பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோட 20 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் நேற்று மார்க்கெட் 37,700 ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தாலும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக பையிங் இருந்து 36,200 வரைக்கும் போயிருக்கு அதிலிருந்து 36,000 36,200 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் 36,300 36,400 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸுக்கும் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸுக்கும் நேற்று வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் சாதகமாக முடிஞ்சிருக்கு ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக பையிங்க்கு சாதகமாகவே இருக்கிற மாதிரியே நேற்று மார்க்கெட்டில் இருந்திருக்கு இன்றைக்கி நிஃப்டி இண்டெக்ஸ் ஒரு கேப் அப்பில் தான் மேலே ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது இருந்தாலும் 36,600 அப்படின்றது ஒரு முக்கியமான ரேஞ்சாக இந்த 36,600 மேலே க்ளோசிங் ஓப்பனிங் வந்ததுன்னா நம்ம பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் அது வரைக்கும் நம்ம செல்லிங்க்கு சாதகமாக இருக்கலாம் அதனால 36,600 வரைக்கும் செல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம் மார்க்கெட்டோட ஓப்பனிங் க்ளோசிங்கை வச்சு நம்ம நாளையிலேருந்து அடுத்த கான்ட்ராக்டில் எப்படி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இது எப்படி ஆப்ஷன்ஸில் பண்ணலான்னா நீங்கள் பார்த்துருக்க ஆப்ஷன் செயின் வந்து மே மாதம் எக்ஸ்பயர் ஆகிற மந்த்லி கான்ட்ராக்ட் இதில் 35,500 புட் ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் மேஜர் ரெசிஸ்டன்ஸை தொடரப்போ 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ணலாம் அண்டர்லைங் அசெட் வந்து சரிவு கொடுக்க கொடுக்க அந்த புட் ஆப்ஷனோட மதிப்பு ஏற்றத்துக்கு கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம் குட்வில்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 937 927 நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க நன்றி வணக்கம்